ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அரிசி தேவையில்லை, அரிசி ஊற வச்சு அரைக்க தேவையில்லை, ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த அப்பம் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே நான் சொல்கிற அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து கன்சிஸ்டன்சியே காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம். அதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவு நம்ம வடித்த சாதம் எடுத்துக்கணும். 2 கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எடுத்துருந்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வடித்த சாதம் ஆறி போனாலும் பரவாயில்ல, அதை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நான் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், இன்ஸ்டன்ட்டு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து புதுசாக வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அது ஆக்டிவேட் ஆகுமா என்னான்ட்டு தெரியலன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்க, ஒரு வெதுப்பான 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆகுதான்ட்டு பாருங்கள். ஆக்டிவேட் ஆகியிருந்தால் டைரெக்டாக இந்த டைத்தில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். புது ஈஸ்ட்டாக இருந்தால் நம்ம டைரெக்டாக நான் இப்போ சொன்ன மாதிரி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இதில் வந்து 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சாதம் இது எல்லாம் நல்லா மையம் இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்து ஒரு மிக்ஸி பவுலில் ஊற்றிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நம்ம ஈஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா மெது மெதுன்னு வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ துருவுன தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் 1 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். நான் மாவு எடுத்தேன் இல்லையா, அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாரி நான் இப்போ சர்க்கரை சேர்க்கல, நான் அப்புறமே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், நம்ம மாவு தண்ணி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இதை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இனிப்பாக நம்ம அப்பம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் இதில் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து சாம்பார் சட்னி இது கூட சாப்பிட போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இது இனிப்பாக தான் செய்ய போகிறேன். அதாவது 1/4 வாசி இனிப்பு இருக்கும். இதுக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். மாவு நல்லா பொங்கி புளிச்சு இருக்கும், சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்களே பாருங்கள். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, பச்சரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான பஞ்சு போல் அப்பம் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் மாவு எப்படி ஊற்றுறேன்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தேய்ச்சி விட வேணாம், அப்படியே நல்லா
கொஞ்சம் ஒரு நான் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு மாவை பார்த்தாவே தெரியும். இப்போ மேலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ உப்பி போய் இருக்குது பாருங்கள். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 50 செகண்ட் இருந்தால் போதும், நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்து நல்லா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு, எவ்வளோ புசு புசுன்னு உப்பி போயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவை இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோடு நிப்பாட்டிடுங்க. நீங்கள் வந்து இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மாவு இல்லாத டயத்தில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்தாச்சு. எவ்வளோ பபிள்ஸோட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கனாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறி போனாலுமே இதே சாஃப்ட்டு இதே பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அரிசி மாவு வச்சு சாஃப்டான பஞ்சு போல் அப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே போலவே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பஞ்சு போல் இருக்கிறதுனால இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் பால் வச்சு கொடுத்தீங்கனாக்க நம்ம உடம்புக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பபிள்ஸோட பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ நேரம் இருந்தாலுமே இதே பஞ்சு போலவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.